அங்கே தீண்டாமையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம் நடந்ததுப்பா, இன்னும் அன்டச்சபிலிட்டிலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்ணை திறந்து பாருங்கள், இக்னரெண்ட்டாக இருட்டிலேயே வாழாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சென்னை, அதாவது தமிழ்நாட்டில் மோஸ்ட் ப்ரொக்ரெசிவ் சிட்டின்னு சொல்லப்படுற நம்ம சென்னையில் ரொம்பவே பாப்புலரான ஒரு மூவி தியேட்டர் வாசலில் ஒரு சமூகத்தினர் அவங்களோட காசை போட்டு சொந்த உழைப்பில் டிக்கெட் வாங்கியும் அவங்க திரையரங்குக்குள்ளே அனுமதிக்கப்பட விடலை, காரணம் அவங்க வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்றதுக்காகங்க. இஃப் யூ ஸ்டில் திங்க் அன்டச்சபிலிட்டிலாம் இல்லை அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்பை ஓன் பண்ண கற்றுக்கணும். அந்த தியேட்டர் உரிமையாளர்கள் வந்துட்டு ஆமாம் எங்கள் ஸ்டாஃப்க்கு நாங்கள் எஜுகேட் பண்ணிக்கணும் அது எங்கள் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பூசி மொழிக இந்த படம் யூஏ சர்டிஃபிகேட்டு, அவங்க வந்தவங்க குழந்தைங்களோட வந்திருந்தாங்க அதனால உள்ளே விடலை அப்படின்னு. யூஏ சர்டிஃபிகேஷனுக்கு அர்த்தமே பேரண்டல் கைடன்ஸோடு இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்றது தான். வந்தவங்களோட ஒரு பெரியவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க சொந்த காசு போட்டு டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க, அவங்கள உள்ள அனுமதிக்கலனா அது என்ன அர்த்தம்? இன்ஃபேக்ட் அவங்கள உள்ள அனுமதிக்காத அந்த செக்யூரிட்டியோ பவுன்ஸரோ யாரோங்க, அவரோட எக்ஸ்பிரஷன் நீங்கள் பார்க்கணும் அந்த லேடிகிட்ட அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு உதாசீனத்தன்மை. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம், இன்னும் இந்த அன்டச்சபிலிட்டிலாம் நம்ம ஊரில் எங்கெல்லாம் எங்கெங்கே நடக்குது, இஸ் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்ணை திறந்து பாருங்கள், இக்னரண்ட்டாக இருக்காதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது குரல் கொடுக்க கற்றுக்கோங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல போல. நாங்கள் போனோம், எங்களுக்கு விடலை, திட்டி அமுச்சுட்டாங்க.